ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம தமிழ் கதம் சேனல். நான் உங்கள் ராஜ்மோகன். இப்போ நம்ம பார்க்குறது இந்த டோஜி மைனஸ் பிஸ் டாட் அப்படின்ற இந்த சைட் தான் பார்க்க போகிறோம். இதில் வந்து எப்படி வந்து நம்ம ஃப்ரீயாக ஏன் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோ லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோ போகலாம். இதில் வந்து நம்மளோட டோஜிகன் வாலெட் ஐடி கொடுத்து ஸ்டார்ட் மைனிங் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டிங்கன்னா நம்மளுக்கு மைனிங் ஸ்டார்ட் ஆகி ரன் ஆரம்பிச்சிடும். அப்புறம் இதில் என்ன இப்போலாம் பிளானில் இருக்குது, இதில் வந்து டெபாசிட் பண்ணி யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இதை பார்த்துக்கோங்க. இதில் வந்து நம்மளுக்கு வந்து ஃப்ரீ பிளான், இதில் வந்து ஒரு நாளைக்கு ஒரு ரெண்டு டோஜிகாயின் வந்து ஒரு நாளைக்கு நம்மளுக்கு ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஸ்பீடு வந்து 1 horsepowerல வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதே வந்து 3 horsepowerல வந்து நீங்கள் வந்து 500 டோஜிகாயின் வந்து இதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு நாளைக்கு 18.5 டோஜிகாயின் வந்து நம்மளுக்கு வந்து மைன் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இதில் வந்து 5000, அதப்புறம் இந்த 5 பிளான் இருக்குது. அந்த 5 பிளானை நீங்கள் வந்து எதில் வந்து நீங்கள் தேர்ந்தெடுத்து யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் வந்து டெபாசிட் பண்ணி யூஸ் பண்ணலாம். இதில் வந்து மேனேஜ்மெண்ட்டு இதெல்லாம் இருக்குது. இதில் வந்து நீங்கள் வந்து டெபாசிட் பண்ணாமல் நீங்கள் வந்து ஃப்ரீயாகவே ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வித்ரா கொடுத்தா எடுக்கலாம். இது எப்படி இருக்குன்றது நம்மளுக்கு தெரியல. இதில் வந்து நம்மளோட டோஜிகாயின் வாலெட் ஐடியை கொடுத்துட்டு ஸ்டார்ட் மைனிங் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கலாம். என்னோடய ரெஃபரலுக்கு டிஸ்பாக்ஸில் இருக்குது, அதை கிளிக் பண்ணி இந்த பேஜுக்கு வந்து வந்துட்டிங்கன்னா இப்போ பாருங்கள் இது வந்து வாலெட் ஐடி கொடுத்துட்டோன்னே இப்போ நம்மளுக்கு வந்து மைனிங் செலவு ரன் இருக்குது. இந்த மாதிரி தான் நம்மளுக்கு வரும். இதில் வந்து எனக்கு வந்து 1.3 வந்து டோஜிகாயின் மைன் ஆகிட்டு இருக்குது. ஒரு நாளைக்கு 2 டோஜிகாயின் வந்து இதில் வந்து மைன் ஆகும். ஓகேங்களா? இது வந்து கண்டக்ட் வந்து பாருங்கள் 30 days வந்து ஒரு மாதத்துக்கு இருக்குது. ஓகேங்களா? இதில் வந்து நம்மளுக்கு வந்து எப்படி வந்து வித்ரா தருவாங்க அப்படின்னு தெரியல. இதில் வந்து வித்ரா வந்து மினிமம் வித்ரா எவ்வளோ அப்படின்னு சொல்கிறது இதை பார்த்துக்கலாம். மினிமம் வித்ரா 100 சொல்லியிருக்காங்க. இந்த 100 வந்து நம்மளுக்கு வந்து 30 நாளில் ஆகுமான்றது சாத்தியம் இல்லை. இதில் வந்து நம்மளுக்கு வந்து டெபாசிட் பண்ணால் தான் இதில் வந்து வித்ரா பண்ணுற மாதிரி இருக்குது. இதில் வந்து டெபாசிட் பண்ணி யூஸ் பண்ணுறவங்க மட்டும்தான் இதில் பண்ணலாம். நீங்கள் வந்து ஃப்ரீயாக எயின் பண்ணுறதுன்னா இதில் வந்து எயின் பண்ண முடியாது. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இதில் வந்து டெபாசிட் பண்ணி ட்ரை பண்ணுறவங்க மட்டும் இதில் வந்து பார்த்து நீங்கள் பண்ணிக்கிங்க. உங்கள் விருப்பமாக நீங்கள் வந்து பண்ணிக்கிங்க. ஓகேங்களா? இதில் வந்து டெபாசிட் பண்ணி வித்ரா தராமல் கூட போகலாம். ஏன்னா அது மாதிரி இதில் இருக்குது, நீங்கள் பார்த்து பண்ணிக்கோங்க. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இதில் வந்து இந்த அஃபிலேட்டிவ் ப்ரோக்ராம் இருக்குது. 3% வந்து நீங்கள் வந்து டெபாசிட் பண்ணிங்கன்னா ரெஃபர் கமிஷனாக கிடைக்கும். பே அவுட்டுன்னு இருக்குது. இதில் வந்து பே அவுட்டில் வந்து லாஸ்ட்டாக வந்து பே அவுட் எடுத்து உங்கள் லிஸ்ட்டு இதில் வந்து கொடுத்துருக்காங்க. அதை வந்து செக் பண்ணிக்கிங்க. இது வந்து டெபாசிட் பண்ணவங்க லிஸ்ட்டு இருக்குது. இந்த டெபாசிட் பண்ணவங்க லிஸ்ட்டில் நீங்கள் இதை வந்து பார்த்துக்கோங்க. அப்புறம் எஃப்ஏக்யூவில் வந்து இதில் வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும் எது பண்ணணும் அப்படின்றது மினிமம் டெபாசிட் மினிமம் வித்ரா அதெல்லாம் நம்ம வந்து பார்த்துக்கலாம். இதில் இருக்கிறது இதுதான். நம்ம வந்து இதில் வந்து ஃப்ரீயாக நம்ம இதில் வந்து சைன் அப் பண்ணால் நம்மளால் வித்ரா பண்ண முடியாது. இதில் வந்து டெபாசிட் பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. இதில் வந்து டெபாசிட் பண்ணி யூஸ் பண்ணுறோம்னு நினைக்கிறவங்க பார்த்துக்கோங்க. உங்கள் சொந்த விருப்பமாக நீங்கள் வந்து இதில் வந்து டெபாசிட் பண்ணலாமா வேணாமன்றதை யோசித்து நீங்கள் வந்து பண்ணிக்கோங்க. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஏன்னா இதில் வந்து ஒரு தடவை நம்மளுக்கு வந்து வித்ரா தராமல் போகலாம். இதை வந்து பார்த்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இதில் இருக்கிறது இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுபோல் இன்னும் நிறைய விடைய தெரிஞ்சிங்கன்னா என்னோடய யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோ லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.